எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பீஃப் வந்து மொச்சரை போட்டு குழம்பு பண்ணலான்னு எடுத்துருக்குறோம். எண்ணெய் ஊற்றிட்டோம். கொஞ்சம் தாராளமாக அப்போ தான் அந்த ஷைனிங் கொடுக்கும். செய்கிற வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் வதங்கினோடனே இது மசாலா வந்து ஜிஞ்சர் கார்லிக் அரைச்சி வச்சுருக்கணும். ரெடியாக இருக்குது மசாலா. வந்து மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு, மஞ்சாத்தூள், மட்டன் மசாலா இவ்வளோதான் இருக்குது மசாலா. இது ஹாஃப் கேஜி தக்காளி அரைச்சி வச்சுருக்குறோம். இப்போ இது ஃப்ரை ஆச்சுனாக்கா இது எல்லாமே ரெடிமான கணக்கு தான். வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ அதுக்கு வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடலாம். நல்லா ஒரு ஸ்பூனுக்கு மேலே தான் நல்லா ப்ரௌன் ஆகணும். ஆனியன் இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிடுவாங்க. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடும். அடி பிடிக்காது. எல்லாமே இதில் இருக்கெல்லாம் சைடில் இருக்கெல்லாம் க்ளீனாக வச்சுக்கணும். மசாலா போட்டுடலாம். மஞ்சாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுடலாம். தேவைன்னா போட்டுடலாம். உப்பு, மிளகாத்தூள், மிளகாத்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுடலாம். ரெண்டு ஸ்பூனு தூள், ஒரு 1/2 ஸ்பூன் இதில் வந்து ஒரு ஸ்பூனு கரம் மசாலா. ஆனால் பீஃப் தான் இது, மட்டன் மசாலா போடணும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூனு இறக்கும்போது கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். நீ சொன்ன மட்டன் அதேமாதிரி நல்லா மசாலா பூரா இதில் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து தக்காளி ஊற்றிடலாம். அச்சு வச்சு தக்காளி அதை ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றலை. அந்த வெங்காயம் வந்து அவனுன்றதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றினேன். அதோட சரி இப்போ தண்ணியெலாம் எதுக்கு வேண்டாம். தண்ணி அது பீஃப்லேருந்து தண்ணி இருக்குது. அந்த மொச்சக்காய் வேஸ்ட் தண்ணி அதில் இருக்குது. இது தக்காளி மட்டும் நல்ல ஃப்ரையான பிற்பாடு நம்ம இது பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெய் கொதிக்குது. மேலே அந்த எண்ணெய்லாம் செப்பரேட் ஆகிடுச்சு. மசாலா வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுன்ற அர்த்தம். இப்போ இதில் வந்து என்ன பண்ணலாம், இந்த மொச்சக்காய் போட்டுறேன். மொச்சக்காய் வந்து நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. மொச்சக்காய் குழம்பு கறி போட்டாக்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இன்றைக்கி மொச்சக்காய் போட்டுக்கிறோம். அப்படிங்க பாருங்கள், இதில் தண்ணி இருக்குது. இந்த தண்ணியோட இதில் கறி போட்டுடலாம். இப்போ இவ்வளோ தான் தண்ணி இருக்குது. வேறு தண்ணி ஊற்றக்கூடாது. ஒயிட் ரைஸ் கூட சாப்பிடலாம், நல்லா சப்பாத்தியும் சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் இது கொச்சாக்கா கிரேவி நல்லா அந்த மசாலா கறியில் போயிட்டு மசாலா பிடிக்கும். கொத்தமல்லி வெட்டி வச்சுருக்கேன். லாஸ்ட்டில் கொத்தமல்லி போட்டுடலாம். இப்போ அந்த கிரேவி வந்து கொதிக்கலாம். எண்ணெய்லாம் மேலே மதிங்க வருது பாருங்கள். அந்த கறியில் இருந்து கொழுப்புங்க கலர் எப்படி இந்த மாதிரி இருக்கணும் சாப்பிட்றதுக்கு. க்ளீனாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் இந்த எண்ணெய்லாம் மேலே மதிங்க வருது. குழம்பு வந்து ரெடியாச்சு. டேஸ்ட் கொஞ்சம் பார்த்தல. உப்புலாம் கரெக்டாக தான் இருக்கும். இருந்தாலும் நான் கொஞ்சம் செக் பண்ணிடுறேன். இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. காரம் தான் கொஞ்சம் கம்மியாக தெரியுது. இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டுக்கு தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். குழம்பு ஆஃப் பண்ணிடுறேன். ஏன்னா ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து கொத்தமல்லி போட்டுறேன். இந்த மட்டன் மசாலா வந்து கொஞ்சோண்டு மேலே அப்படி போட்டு நல்லா வாசனை வரும். சும்மா கொஞ்சம் ஸ்பூன் இது போட்டோடனே இது வாசனை வரும். குழம்பு ரெடி. ஒயிட் ரைஸ் ரெடியாக இருக்குது. போட்டு போடனே சாப்பிட வேண்டியதான். தடை முடிச்சிடறேன். இது நீங்கள் செய்து ட்ரை பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு லைக் கொடுங்க. பீஃபு இது மட்டன் கீ ரைஸ் போட்டிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் வந்து எதிர்ப்பு சொன்னாங்க, ரொம்ப நல்லா செய்திருக்கிறேன், நல்லா இருக்குதான்ட்டு அவங்க சாப்பிட்ட மாரியே சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப பெருமையாச்சு. இது நீங்கள் மொச்சக்காய் வந்து போட்டு சாப்பிட்ணும், டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுதான் மொச்சக்காய் போட்டு பீஃப் போட்டுருக்குறேன். ஒயிட் ரைஸ் கூட சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வணக்கம். பை பை.